அந்த ஆஸ்கருன்ற அந்த சேனலில் பார்த்தவொடனே எனக்கு ஃபுல்லாக அடிச்சிச்சு. ஐயோ என்னடா இதெல்லாம் வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தமிழ் படமே நம்மளது தான். லவ் யூ சூர்யாவில் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூர்யாவை ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். அடுத்து வருது வாடி வாசல், அதுலேயே நேஷனல் அவார்டு எப்படியோ போட்டுருவாருன்னு நம்புகிறேன். சார் ஜெய் பீம் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓடிடியில் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜெய் பீம் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த படம் வந்துட்டு இப்போ ஆஸ்கர் அப்படின்ற ஒரு விருது இருக்குல்ல, அதனுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அந்த படத்தினுடைய 12 மினிட்ஸோட சீன்ஸ் போட்டிருக்காங்க, மேக்கிங் போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் படம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ் படம் இதில் போகுது அப்படிங்கிறப்ப ரொம்பவே தமிழ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆஸ் அ சூர்யா ஃபேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரை பற்றி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அவரோட ஃபேமிலி ஆகட்டும், சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் நான். ஆக்சுவலாக இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அதாவது அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சரியான சட்டம்ன்றது வந்து அந்த படம் மட்டும் நம்மளுக்கு நல்லாவே உணர்த்திருக்கும். சிஸ்டர் இப்போ ஜெய் பீம் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. அதுவும் சூர்யா நடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுலேருந்து சூர்யானா ரொம்ப பிடிக்கும். உங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. நல்லா அப்படியே காமிச்சிருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் சுதா கொங்க ஒரு படம் போச்சு, இப்போ அதுக்கடுத்து இது போயிருக்குது. ஐ ஓ படம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்கர் வாங்கிடுவேன் படம், சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து ஹாலிவுட்ல எதுவும் அவ்வளோ பெருசாக வரல. ஒரு மூணு படம் தான் டியூன் அந்த மாதிரி, நான் மூணு படம் தான் நல்லா வந்திருக்கு பென்சில் ஸ்பாட் சொல்லிட்டு சான்சஸ் இருக்கு பிரதர். இப்போ வந்து ஸ்பைடர் மேன் கொண்டு வந்துட்டு வேர்ல்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க, அதே மாதிரி இப்போ நம்ம ஜெய் பீம் பார்க்குறாங்கல்ல. அதான் ஒரு ஒரு ஃபாரின்லேருந்து எல்லாம் நம்ம தமிழில் எப்படி பார்க்குறோம், நம்மளும் தான் அதே மாதிரி வளருது ப்ரோ. இப்போ வந்து தமிழ்ல வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இருக்க வருஷத்துலலாம் தமிழ் தான் ஓங்கி நிற்கும்ன்றது சினிமா மூலமாக போகுது அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆமாம், இந்த படம் அது அது அதோட ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. ஸோ அதனால அது போய் நிற்குது, அது நிற்குது. அப்படி இன்னும் என்ன மாதிரியான படங்கள் இப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமா? ஒரு சோஷியல் காஸ் இந்த கொஞ்சம் இந்த உமன் எம்பவர்மெண்ட் அந்த அந்த ஒரு சைடில் வந்து இன்னும் படம் வந்துச்சுன்னா எனக்கு அவரு அவரோட அவரோட படமே ஆஸ்கர் தமிழ் படத்தில் வரங்கிறதுப்போ ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கேட்கும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சூர்யா பற்றி ஐ லவ் யூ. சூர்யாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ தூரம் கொண்டு போய் படத்தை வச்சிருக்காரு, அவ்வளோ கிராண்டாக மேலே போய். ஆமாம், அது ப்ரௌடாக தான் இருக்கும், யாருக்கா இருந்தாலும் ப்ரௌடாக தானே இருக்கும். அது ரொம்ப ஹாப்பி தான். ஆக்சுவலாக இது நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, தமிழ் ஃபிலிம்க்கும் சரி, ரொம்ப பெருமைப்பட விஷயம் வேண்டியதாக இருக்கும். நம்மளோட தமிழ் படம், அதுவும் சூர்யா சாரோட படம் ப்ரொடக்ஷன் அவரே இது பண்ணி அவர் இந்த அளவுக்கு கொண்டு போய் இருக்காருன்னா அதை தனித்துவமான ஒரு தனி பர்சனோட ஒரு விஷயம் தான். ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சு இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி அதுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஆஸ்கருன்ற அந்த சேனலில் பார்த்தவொடனே எனக்கு ஃபுல்லாக அடிச்சிச்சு. ஐயோ என்னடா இதெல்லாம் வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தமிழ் படமே நம்மளது தான். அதுவும் இல்லாமல் இந்த சூர்யாவை பற்றி எதோ சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நடிச்சிருக்கான் பாரு அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கல இந்த படம் எப்படி இருக்கும், இதுதான் கெத்து இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்னாங்க, டேரக்டர் வந்து எந்த ஸ்கோப்பில் வேணால் எடுத்துருக்கட்டும், இது பொய்யா கூட இருக்கட்டும், நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அந்த படத்தோட கருத்து எப்படி இருக்குது, ஆ அந்த படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க, அமித்கார் வச்சு என்னென்ன சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்களா, ஒற்றுமை தான் எல்லாமே, வேற்றுமை பார்க்கட்டும், எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் இது சொல்லியிருக்காங்கல்ல. மற்றபடி அவன் யாராக இருந்தானே, அந்த இந்து வந்தால் கிறிஸ்டினா இருந்தால், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கண்டென்ட் முக்கியம் நம்மளுக்கு. வேற லெவல் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ படம்லாம், செம்மையாக இருந்தது. ஒரு சில சீன்லாம் கண்ணே கலங்கிச்சு, அந்த மாதிரி இருந்தது படம்லாம். ஆஸ்கர் அவார்டு வாங்குது ப்ரோ, சும்மாவா சொல்ல முடியும் சொல்லுங்களேன். எந்த படம் தமிழ் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியல. தமிழ் படம்ன்றதே வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் அந்த படம் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்குன்றது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற படமா எதுவாக வந்தாலுமே அது மோஸ்ட்லி கொஞ்சம் ரெப்யூட்டட் ஆக்டர்ஸ் நடிச்சா அது கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் சூர்யா மாதிரி ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நடிச்சா வந்து கொஞ்சம் ஈஸியாக மக்களுக்கு ரீச் ஆகும். பார்த்தோம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்தது. நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எல்லாம். இப்போ நம்ம தமிழ் படம் ஒன்று ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். முதல் தமிழ் படம், அது எவ்வளோ ப்ரௌடாக பார்க்குறீங்க? செம்ம ஹாப்பியாக இருக்குது, அது கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய படம் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஜெய்பீம் கூட வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணல, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம்ல. பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி
படம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை பத்தியா யோசிக்கிற அளவுக்கு அந்த அப்படி ஒரு நல்ல இம்பாக்ட் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சொல்ல போனால் நம்ம இண்டஸ்ட்ரியும் செம்ம ஸ்ட்ராங் தான். ஸோ கமல்லேருந்தா இருக்கட்டும், இப்போ நமக்கே தெரியும் எவ்வளோ டேரக்டர்ஸ் கமல்ஹாசன் ஒரு ரெஃபரன்ஸாக போட்டு ஏதோ ஏதோ ஃப்ரான்ஸில் ஏதோ டாக்டர் கமல்ஹாசன் அவங்க பேட்டிலாம். ஸோ எவ்ரி ஒன் ஆர் அவேர் ஆஃப் தமிழ் காலிவுட் சினிமா. ஸோ அப்படி ஒரு சினிமாவுக்கு இப்போ இதனால இன்னும் ஒரு ஸ்டெப் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஓகே இந்த மாதிரி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியறதுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். சூர்யாக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார், நீங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னும் வளரணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, ஆஸ்கரோட யூடியூப் சேனலில் வந்துருச்சு, ஆஸ்கர் அவார்டுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக போவோம் ப்ரோ, கண்டிப்பாக வாங்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல வாங்கும் ப்ரோ. என்ன ப்ரோ அந்த படம் பார்த்துருக்கல எப்படி இருக்கும்னு, அது ஒரு ஒரு சீனும் பார்க்கும் போது எவ்வளோ கஷ்டமாக கண்ணு கலங்கி பார்த்துருக்கேன். அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாங்கும். அடுத்து வருது வாடி வாசல், அதுல நேஷனல் அவார்டு எப்படியோ போட்டுருவாரு நம்புறேன். நெஞ்சில அந்த அடி அடிப்பாங்க தெரியுமா, அந்த அது ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். நிறைய இங்கிலீஷ் படம் நம்ம பார்த்துருக்கோம், ஆனாலும் இந்த இதை விட நம்ம நிறைய எடுத்திருக்கோமே, இதை விட நல்லாவே நம்ம ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோமே, இப்படி ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு படம் இப்போ எடுத்து வச்சு இப்போ எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போதும்போது ஓகே இதை விட நாங்கள் இன்னும் நிறையாவே கொடுப்போம், இன்னும் ஒரு தடவை அடிச்சுட்டேன்னு அடிச்சுட்டே இருப்போம்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபியூச்சரும் நாங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது, ஒரு பெருமையும் இருக்குது. ஆஸ் அ காலிவுட் கண்டிப்பாக வாங்கக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. ஏன்னா அதுதான் முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான், போன வருஷம் வந்த ஒரு ஆறு ஏழு படம் தான் நோட்டபுளாக இருக்குது. ஸோ அந்த இதில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். சொல்லப்படாத லைக் கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, டெக்னிக்கலாகவும் இருக்கட்டும். ஏன்னா அந்த எந்த கிராஃப்ட்டுமே தெரியல, அது எல்லாமே ஒரு படமாக அது அழகாக கன்வே பண்ணதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது ஸ்ட்ரைக் பண்ண சான்ஸ் இருக்குது. கதைக்கு என்ன தேவை? கதை அதே தான். ஸோ ஒரு தனியாக ஒரு ஆர்ட் டைரக்டரோ ஒரு இது ஹீரோன்னு அப்படி இல்லாமல் படம் கதை என்ன இருக்கோ அது கரெக்டாக எல்லாம் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ரேசிசமும் நல்லா காட்டினாங்க. ஸோ அது அதுக்காகவே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த பார்த்தோம் பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கிளாசிக்கான ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் வந்துச்சு. அது ரொம்ப ஒரு போல்டான மூவ் பிரதர். ஆக்சுவலி என்னன்னா அது அது மாதிரி ஒன் இயர் பற்றிலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு போலீஸ் மாதிரிலாம் பண்ணாங்க, இப்பயும் பண்ணிருக்காங்கன்றத காட்டுறதுக்காக படத்தை எடுத்துருக்காங்க. அது ஒரு போல்டான மூவ். அண்ட் தென் அதை தாண்டி படத்தில் நிறைய விஷயம் இருக்குது பிரதர், லைக் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் அந்த கோட் சீன்லாம் அந்த லைட்னிங்லாம் அதெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. படம் எவ்வளோ மாசாக போச்சு, அதை பற்றி தப்பாக சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை பற்றி புகழ்ந்து பேசினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. இப்போ கூட பார்த்தீங்கல்ல ஆஸ்கர்லேயே விட்டுருக்காங்க, நான் சொல்ல வேணும். இந்த மாதிரி படம் தான் நிறைய வரணும், ஜஸ்ட் கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா கொடுத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக ஒரு சீன் என்ன, எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுற ஒரு சீன் தான் அந்த பாப்பா வந்து சேரில் உட்காரும்போது காலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ள அவர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட யாரும் எதுவும் இல்லாமல் நம்ம உரிமை நம்ம விட்டு கொடுக்காத அளவுக்கு ஒரு தைரியத்தை வந்து அந்த படம் நல்லா கொடுத்துருக்கும். சமத்துவத்தை ஒரு சீனில் முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படம் தமிழில் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஃபீல் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. வாங்கணும் ப்ரோ, கன்ஃபார்ம் படம் அந்தமாரி படம்லாம் அதை அப்படி தான் ப்ரோ படமே இருக்கணும், வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது, படம்லாம் அப்படி தான் எடுக்கணும். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இன்னும் இந்த மாதிரிலாம் நிறைய படம் வரணும், நல்லா இருக்கும். முதல் தமிழ் படம், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா அண்ணா, இது மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரி படத்தை நல்லா பண்ணணும்னு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அவங்ககிட்ட. சூர்யாவுக்கு என்ன சொல்கிறது ப்ரோ, அவர் ஒரு ஒரு படம் பண்ணுறதும் நச்சுன்னு இருக்குது, கருத்தாக இருக்குது ப்ரோ. ஏழாம் அறிவு பண்ணார், அதே மாதிரி காப்பான் பண்ணார். ஒரு ஒரு படம் எந்த படம் எந்த படம் அந்த படம் எல்லா படமும் லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லா படமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பண்ண சொல்லுங்கள் அவரை, நல்லாயிருக்கு, நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லா படமும், எல்லா லைன்ஸும் சூப்பராக இருக்குது. அவர் சொல்கிறது ஒரு ஒரு கருத்தும் நல்லாயிருக்கு அந்த படத்தில்.